ஹாய், ஐ மதன் ஃப்ரம் தி சேவன் கேர்ள்ஸ். வெல்கம் டு கமல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ கோமா 2019. ஸோ இது வந்து டைரக்ட் பண்ணது நிக்கிதா அரோனோவ். இவர் வந்து ஸ்க்ரீன் பே எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் சிஜி ஸோ விஷுவல் எஃபெக்டும் வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு வந்த மூவி ரிவ்யூ மாலிக்கில் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். இதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதனால தான் டைரக்ட் நேம் ஃபஸ்ட்டே சொன்னேன். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஸ்டோரி என்ன? ஒரு ஹீரோ, ஸோ அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆனோடனே கோமாவுக்கு போகிறாரு. கோமாவுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு நியூ வேர்ல்டு வந்து அங்கே அவர் போகிறாரு. நியூ வேர்ல்டுக்குள்ளே அவர் போகிறார். போனதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி அவர் வெளியே வராரு, கோமாலேருந்து கோமாலேருந்து ரிஃபர் ஆனால் தான் அந்த வேர்ல்டுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு அவர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, அவர் வெளியே வந்தாரா இல்லையா, ஸோ அதான் அந்த மூவி. ஒரு டோட்டல் மூவி இதுதான். இது வந்து மைண்ட் பிளைண்டிங் ஒரு மூவி. ஸோ நம்ம மைண்டை வந்து குழப்பி தள்ளுற ஒரு மூவி. ஈஸியாக புரியும், பட் சில பேருக்கு வந்து புரியாமல் போகலாம். ஏன்னா சில பேர் வந்து லா ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸில் வந்து கோமா பேஷண்ட் வந்து சீரியஸாக வந்து ஒரு தனி வேர்ல்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. நம்ம வேர்ல்டு வந்து இருக்க மாட்டாங்க, தனி வேர்ல்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் இவங்க எடுத்திருக்காங்க. பட் இது வந்து கரெக்டாக அப்படி கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன். லா ஆஃப் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ண லெவலுக்கு ஒரு கோமா பேஷண்ட் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு வேர்ல்டாக தான் அவங்களுக்கு மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். அது வந்து ட்ரூ தான், அது வந்து நம்ம மாற்றுக்கிறதுமே கிடையாது. எப்படி நம்ம வந்து இந்த வேர்ல்டு இருக்குமோ, நம்ம பார்க்குற அளவுக்கு இந்த வேர்ல்டு இருக்கும், மரம் செடி அப்புறம் தண்ணி அப்புறம் கார் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து தெரியுதோ, அங்கே வந்து அங்கே எல்லாத்துக்குமே அவங்க கோமா போயிட்டாங்க. கோமா போனதுக்கப்புறம் அவங்களோட விஷன் எப்படி இருக்குன்னா எல்லாமே டிஸ்ட்ராய்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஒரு பில்டிங் இருக்குன்னா அது ஆஃப் ப்ரோக்கனான பில்டிங்காக இருக்கும். ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் ஆஃப் ப்ரோக்கனாக இருக்கும். ஒரு பர்சன் இருக்குன்னா அவர் வந்து ஆஃப் ஹியூமன் பீங்காக இருப்பார், ஆஃப் வந்து ஒரு ஒரு கிரியேச்சராக இருப்பார். இதான் வந்து கோமா பேஷண்ட்கான ஒரு விஷன். இதை வந்து நான் சொல்லுவேங்க, நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இதோட டெஃபினேஷன் சொல்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த மூவி வந்து, இப்படி தான் இருக்கும் இந்த மூவிக்குள்ள போயிட்டா. இந்த மூவிக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா லா ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து நிறையா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. நீங்கள் ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, விஷுவல் எஃபெக்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் வந்து நமக்கு ஜஸ்ட்டாக கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும், ரொம்ப ஈஸியாக இருந்தாலும், பட் அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து டேரக்டர், ஒன்று வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர். ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மூவி வந்து எப்படி அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா, பண்ணது நார்மலாக பண்ணது க்ரீன் மேட் ப்ளூ மேட் வச்சு பண்ணதை வந்து நாட் ஷுர் ஆஃப் 100%. பட் அந்த விஷுவல் எஃபெக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்களே, இந்த கிரியேச்சர் வர்றது, அவங்க டேஞ்சரில் மாட்டுறது, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக வர்றது, ஸோ இதில் வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக கொண்டு போயிடுறாங்க, வேறு லெவல் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதான் வந்து இந்த மூவியோட ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த மூவி வந்து பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்க நீங்களே ஒரு வீடியோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் இந்த மூவி வந்து ஒரு கோமா பேஷண்ட் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் டேக் ஆஃப் பண்ணுறாங்களா. அதனால் வந்து கோமாலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா காமன் பேஷண்ட்டும் ரொம்ப நியூவாக திங்க் பண்ணுறாங்களா. ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வர கோமா பேஷண்ட் வந்து அவர் திங்கிங் வந்து நம்மளை மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நம்மளை மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், 30 இயர்ஸ், ஒரு 50 இயர்ஸ் கழித்து வெளியே வரவங்க வந்து நான் எங்கே இருக்கேன், அதான் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கும். என்ன ரூல்ஸ்னே தெரில, எங்கேருந்து வந்தாலும் கோமாவாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் செத்து பொழைச்சி வெளியே வந்தாலும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதான் வந்து உண்மையான ரியாலிட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆஃப் லா, லா ஆஃப் ஃபிசிக்ஸ், எனிதிங் எல்ஸ் இதை வந்து சிம்பிள் கான்செப்ட் எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டேன். கமாங்கிற மூவி வந்து சொல்கிற அளவுக்கு இன்னும் கிடையாது. ஒரு கோமா பேஷண்ட் வந்து ஒரு வேர்ல்டுக்கு நியூ வேர்ல்டுக்குள்ள போகிறாரு. அங்கே இருக்க நிறைய கோமா பேஷண்ட் இருக்காங்க, பட் அங்கெல்லாம் வந்து அவங்க ஹியூமன் பீங் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து பெட்டில் படுத்துட்டுல இருக்க மாட்டாங்க, அங்கே வந்து நார்மல் ஹியூமன் பீங் தான் இருக்காங்க. நிறைய டெஃபன் பண்ணி ஸோ நிறைய பேர் வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க, பட் அது எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா அந்த மூவி. மூவி ரிவ்யூ முடிஞ்சது. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் வந்து டேப் பண்ணுங்கள். நான் அப்புறம் எப்போ வச்சுட்டு உங்களுக்கு வந்து சேரும். எனிவே தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய்ஹிந்த். இந்த மூவி ரிவ்யூ இவ்வளோ தான். ஸோ இது ஒரு டெஃபினேஷன் பண்ணால் நான் எங்கே இருக்கேன்.